அது எந்த போராட்டம் இருந்தாலும் முதல்ல அறிவிக்கின்ற கட்சி. இதில் தேர்தல் வந்த முதல் முதலில் தயாராகின்ற கட்சி நம் கட்சி. அந்த வகையிலே அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு இன்று நடைபெறுகின்ற இந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு தமிழ்நாட்டில் முதல் முதலில் தேர்தல் திட்டங்களை அறிவித்த கட்சி பாட்டாளி கட்சி. இன்று ஐயா அவர்கள் உங்களுக்கு சொன்ன செய்திகள் சொல்ல இருக்கின்ற செய்திகள் எல்லாம் ஒன்றே உண்டார், நம்முடைய அமைப்பை கட்ட வேண்டும். அவ்வளவுதான் இன்னைக்கு மைய கருத்து மைய செய்தி ஒன்றே உண்டா, நம்முடைய அமைப்பை கட்ட வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய ஊக்கங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலில் நாம் கூட்டணி செல்வோமா செல்ல மாட்டோமா? அப்படி சென்றால் யாருடன் கூட்டணி செல்வோம் என்றெல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஐயா முடிவு செய்து உங்களுக்கு அறிவிப்பார். அதுவரை எல்லாம் பொய்யான செய்திகள், அதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஐயா அறிவிப்பார். அதுவரை நம்முடைய வேலை நாம் அமைப்பை கட்ட வேண்டும். இன்று நமக்கு ஒரு சிறப்பு, நம் கட்சிக்கு ஒரு சிறப்பு. தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் அதை பணம் கொடுத்து வாகனங்களை ஏற்பாடு செய்து பிரியாணி ஏற்பாடு செய்தால் தான் கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனால் நாம் சொன்னால் போதும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வருகின்ற ஒரே கட்சி அதான் நமக்கு சிறப்பு. தகவல் சொன்னா போதும், அவ்வளவு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வருகின்றார். இப்படி எந்த கட்சியும் கிடையாது. அதே நேரத்தில் நம் கட்சியுடைய பெருமைகள் வளர்ச்சி அரசியலை நோக்குகின்ற நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்காக ஐயா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நமக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தால் இன்னும் சீக்கிரம் சுலபமாக முன்னேற்ற முடியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஐந்தாறு நாள் மத்தியிலே அமைச்சர்களாக இருந்தோம். அந்த நேரத்தில் இந்தியாவின் சுகாதாரத்துறை வளர்ச்சிக்காக எவ்வளவு புதிய திட்டங்களை கொண்டு வந்தோம். அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் பல முறை சொன்னார்கள், இந்தியாவின் சுகாதாரத்துறை 50 ஆண்டுகள் செய்யாததை அன்புமணி 5 ஆண்டுகள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது என்னை பெருமையாக பேசுவதற்காக நான் சொல்லவில்லை. இதற்கு மைய காரணம், மைய கருத்து வளர்ச்சியை நோக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி கட்சி மட்டும்தான். அந்த வகையில்தான் இந்த செய்தியை நீங்கள் மக்கள் மத்தியிலே செல்ல வேண்டும். நமக்கு மிகப்பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கிறது, குறிப்பாக அனைத்து தரப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதிலும் இளைஞர்கள் மத்தியிலே அதிகமாக பாட்டாளி கட்சி பற்றி நல்ல கருத்து வைத்திருக்கிறோம். அதற்கு இங்கே வந்திருக்கின்ற அத்துணை சொந்தங்களும் மிக வேகமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும், உணர்வுபூர்வமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு அன்போடு ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு நான் இருக்கின்றேன். நேரம் கிடையாது, இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு. நாம் எனக்கும் அடுத்த மேம்பாலம் ஆனால் 10 மாதத்துக்கு பிறகு நம்முடைய வேலைகள் மேற்கொண்டு மாதங்களுக்கும் இந்த 10 மாத காலத்திலே நம்முடைய வேலை திட்டங்கள் ஐயா சொல்கின்ற ஒரே வேலை வேலைகள் தம்பி தங்கைகள் மக்கள் படைகள் அமைப்பு. இந்த படைகளை அமைத்து இந்த படைகள் இளைஞர் மூலமாக பொதுமக்களை அமைக்க வேண்டும். இதுதான் வேலை. அவ்வளவுதான், மேல எந்த நிலையத்திலும் கிடையாது. இதை செய்ய வேண்டும். இப்பொழுது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளையிலிருந்து தொடங்குகிறது. இந்த ஒரு மாத காலம் டெல்லியிலே இருக்கிறேன். அதற்கு முடிந்தவுடன் நிச்சயமாக ஒவ்வொரு தொகுதியாக நான் பயணிக்கின்றேன். இந்த தம்பிகள் தங்கைகள் படை மட்டுமல்ல மற்ற திட்டங்களுக்கும் நான் வரையிருக்கின்றேன். அதற்கெல்லாம் ஏன்னா நமக்கு இல்லை, அதற்கு நீங்கள் மிக வேகமாக பணியாற்ற. இந்த தீர்மானத்தில் அரசியல் தீர்மானத்தை நம்முடைய பொருளாளர்கள் படித்தார்கள். அதற்கு நாம் எல்லோரும் ஒப்புதல் அளித்திருக்கின்றோம். மிக சிறந்த அரசியல் தீர்மானம் மன்பு நான் சொல்லிக்கின்றேன். வளர்ச்சியை போக்குகின்ற ஒரே கட்சி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே பாட்டாளி கட்சி என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரம் வருவதற்கு உண்டாகவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே பல சாதனைகளை நாம் அடைந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக சமீபத்திலே காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மையாளராக அறிவித்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. ஆனால் இது வருவதற்கு முக்கிய காரணம் நம்முடைய பிரதமர் ஐயா. இது நம்முடைய கருத்து, இது நம்முடைய கோரிக்கை. 100% இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை. முதல் முதலில் இதை சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தான் முதல் முதல் சொல்லியிருக்கின்றோம். 2015 வரைவு தேர்தல் அறிக்கை, அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 2015 வரைவு தேர்தல் அறிக்கையை நாம் வெளியிட்டோம். அந்த வரைவு தேர்தல் அறிக்கையிலே டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்தோம். அதன் பிறகு மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்றோம், பல விவசாய சங்கங்களை எடுத்துச் சென்றோம், பல போராட்டங்கள் நடத்தினோம். அனைத்து கிராமங்களுக்கும் நான் சென்று குண்டு பிரசுரங்களை கொடுத்தோம். காவிரியை காப்போம் என்று 3 நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பல வீட்டு பிரச்சாரங்களை கூட்டத்தை பொதுமக்களை நடத்தி பிறகு அண்ணாசி கூட்டாளர்கள் கூட்டணி சேர வேண்டும் என்றால் 10 நிபந்தனைகளை வைத்தோம். அதில் முதல் நிபந்தனை காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மையாக இருக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, முதலமைச்சரை 2 முறை இதற்காக நான் சந்தித்தேன், 2 கடிதங்களை எழுதினோம். பல கூட்டங்களில், பல ஊடக கூட்டங்களில் பலமுறை சொல்லிவிட்டேன், அறிவிக்கவில்லை என்றால் நானே சென்றாங்க, நான் போராடுவேன் எல்லாம் சொல்லிய பிறகு, இவ்வளோ சொல்லிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் இதில் என்னென்றால், இந்த மண்டலத்தை திமுக எதிர்த்திருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்ல வேண்டும். சட்டமன்றத்திலே சட்டமாக வருகின்ற நேரத்தில் திமுக இதை எதிர்த்து வெளியிடத்தை செய்திருக்கிறது. இது விவசாயிகள் திமுக செய்த மிகப்பெரிய துரோகமான விவசாயிகளுக்கு எதிரி திமுக என்று இந்த செய்தியை நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு, ஒரு சட்டம் இவ்வளவு சிறுவத்திற்கு மத்தியிலே சட்டம் தமிழக சட்டமன்றத்திலே மசோதா வந்து அந்த நேரத்திலே ஸ்டாலின் திமுகவும் வெளியிடப்பு எதிர்த்து வெளியிடப்பு இருக்கின்ற இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே குறிப்பாக விவசாயிகள் எவ்வளவு துரோகம். டெல்டா பகுதி நமக்கு உணவளிக்கின்ற பகுதி, தோறு போடுகின்ற அந்த மண், அந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று எவ்வளவு தியாகம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். சட்டம் பதிவு நேரத்திலே விவசாயிகளுடைய துரோகி ஸ்டாலினும் திமுகவும் இதை எதிர்த்து வெளிநடத்தி கொண்டிருக்கின்ற செய்தியை மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன். இதை மக்கள் மத்தியிலே, குறிப்பாக விவசாயிகளிலே இந்த செய்தியை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே நேரத்திலே பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், கடலூர் மாவட்டம் மற்றும் நாகை மாவட்டத்திலே 45 கிராமங்கள், 58,000 ஏக்கர் நிலம், 30 கடைகின்ற அந்த தஞ்சை மண், இதிலே திமுக அரசு கொண்டு வந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், திமுக கொண்டு வந்த மண்டலம், நாகஜனா கம்பெனி என்ற நிறுவனத்தை கூட்டி அங்கே பணத்தை பெற்று அவர்களுக்கு 58,000 ஏக்கர் கிடைத்துப்பாங்க. அதை எதிர்த்து நாம் போராடினோம். 45 கிராமத்திற்கும் நான் சென்றேன். 5,000 விழிப்புணர்வு மக்களுக்கு போராட்டம் நடத்தி நீதிமன்றத்திற்கும் சென்றோம். இவ்வளவு பிறகு அந்த திட்டம் செயல்படாமல் அதை தடுத்தோம். இப்பொழுது அதை வலியுறுத்தி அதை ரத்து செய்ய வேண்டும் என்று 5,000 பாட்டாளி மக்கள் கோரிக்கை தமிழக அரசு ஏற்றிருக்கிறது. அரசாணை வெளியிட்டு அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் தமிழக அரசு. நான் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறேன், வளர்ச்சி வேண்டும், ஆனால் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலும் கெடுத்து அப்படிப்பட்ட வளர்ச்சி நிச்சயமாக நமக்கு தேவை. எவ்வளவு பெரிய தொழிற்சாலை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலைவாய்ப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு உதவி செய்தாலும் சரி, விவசாயிக்கு எதிராக எந்த திட்டமும் சுற்றுச்சூழலுக்கு கெடுக்கின்ற வகையில் எந்த தொழிற்சாலையும் தேவைப்படாது. நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். இதுதான் நம்முடைய செய்தியினால் காலநிலை மாற்றம் கைலட்சியை வந்துவிடுகிறது.
நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச், இதனால் நமக்கு வருங்காலத்திலே உழவு பண்ணி வரும். விவசாயம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையும். இதெல்லாம் முன்னிட்டுதான் இதை நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லிடுவோம். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாமே முன்கூட்டியே சொல்லிடுவோம். நம்ம பிரச்சனை ஐயாவது நடிச்சு 20 ஆண்டுக்கு முன்னாடியே ஐயா சொல்லுவாரு, 20 ஆண்டுக்கு பின்பு இந்த பிரச்சனை வரும், அதற்கு இதுதான் தீர்வு சொல்லுவாரு. அப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ ஐயா அதுக்கே சொன்னாரு. மதுகளுடைய மதுகொழிப்பு 40 ஆண்டு காலம் ஐயா மதுவை ஒழிக்க வேண்டும். இன்னைக்கு அது கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கின்றோம். புகையிலே பொறுத்து எடுத்து 25 ஆண்டு காலமாக ஐயா போராட்டம் வருகிறார்கள். இன்று அதற்காக சட்டங்கள் வந்து நம்ம கொண்டு வந்த சட்டங்கள் வந்து நீர் மேலாண்மை வெளியே வாழ்ந்தோம்.
தாழ்த்தப்பட்ட மக்களை விஜயகாயன் ஒரு திமுக இன்னைக்கு நம்ம பார்த்து குறைகின்ற கட்சியில் இருக்கு. ஏன் குறைகளோ ஸ்டாலின் கையை அதுக்கப்புறம் ஐயா ஒரு சின்ன ஒரு ட்வீட் பண்ணார்.
இன்னும் அந்த தலைவர் சொல்லாம இருக்கு பஞ்சமி அண்ணா. ஐயா கேட்ட அப்படி நினைக்கிறீங்களா? நான் பஞ்சமி நடத்த முரசொலி அலுவலருக்கு அதை திரும்பி கொடுத்துருக்கேன். உடனே காலங்களுக்கு போனது எப்படி அது? அதற்கு நாங்கள் எல்லாம் இருக்கு ஆதாரம் இருக்கு இருந்ததுன்னா அப்படின்னா என்னமோ சொல்ற. உடனே 1983 ஒரு பட்டா வச்சுக்காங்க. உடனே அவதூறு வழக்கு நீதிமன்றத்தில் போனாங்க. ஐயா நேற்று நீதிமன்றத்தில் அவரும் அவதூறு வழக்கு. அதன் பிறகு ஒரு வழக்கு தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தில் கொடுத்தார்கள். அங்கிருந்து ஒரு என்கொயரி ஆகினார். அதுலயும் போய் இல்ல இல்ல எங்களுக்கு தான் நாங்க தான் இருக்கோம் ரொம்ப நாளாக இருக்கோம் எங்களுக்கு எல்லாமே கட்டாயிருச்சு எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இப்ப என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஜெயின், பார்சி,
இந்த ஆறு மதத்தை சார்ந்த சிறுபான்மையர் மக்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்குகின்ற ஒரு சட்ட திருத்தம். சாதாரண ஒரு சட்டம், சாதாரண ஒரு திருத்தம். இதுக்கு முன்பு பல சட்ட திருத்தம் நடந்தது. பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த மூன்று நாடுகள். இது யாருடைய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டமே இல்லை. ஒரே ஒரு நபருடைய குடியுரிமையை எடுப்பதற்கான சட்டம் கிடையாது. இந்த சட்டத்துல எங்கேயுமே அப்படி வாசகமே கிடையாது. இவங்களுடைய உரிமை எடுத்துக்கோன்னா ஒண்ணுமே இல்லை. மாறாக சிறுபான்மையர் மக்கள், இந்த மூன்று நாடுகள் வந்து பெரும்பான்மையர் மக்கள் வந்து இஸ்லாமியர்கள், மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள், மைனாரிட்டி கொஞ்சம் தான் இதுல யாருக்கு என்ன பிரச்சனையும் பாதிப்பு கிடையாது. இதுல
தேவன் சொல்றாங்க இளைஞரை கேட்கல. அவங்க சொல்றது அதை கேட்போம், அவங்க மத்திய சொல்றது இதற்கு பிறகு நாங்கள் சேர்க்கிறோம். இப்போதைக்கு இந்த மூன்று நாடுகள், பிறகு எத்தனை நாடு வந்து அதை சேர்க்கிறார், அந்த நாடுகள் சிறுபான்மையிற்காக அதை வடிவமைத்து சேர்க்க வைக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கும் விண்ணப்பம் கொடுத்து அதுல எல்லாமே இருக்க விண்ணப்பம் கொடுத்து அவங்களும் கொடுக்கலாம். இந்த சட்டம் மூலமாக அவசியமே கிடையாது. இலங்கையில போர் நடந்த பிறகு கிட்டத்தட்ட 400,000 மேலான இலங்கை தமிழர்களுக்கு இந்தியாவின் குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால இது பொய்யாத பிரச்சாரங்கள். ஸ்டாலின் அவங்க கட்சியை சாதனை செய்து இதை நான் முறியடிக்க வேண்டும், அமைதி நிலைநாட்ட வேண்டும். கலவரம் மனசுல ரொம்ப கஷ்டம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகளாக இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் இந்துக்களும் சகோதரமா நாம் வாழ்ந்திருக்கிறோம். இதை யாரும்32 ஆண்டுகள் கழிச்சு நம்ம பாட்டாளர்களை
32 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நான் 3வது கட்சி திமுக தலைக்கு 18 ஆண்டுகள் ஆகி 32 ஆண்டுகள் ஆகி நீங்க ஒரு எம்எல்ஏ ஆனால் ஒரு தொடக்கம் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்று நம்ம கிடைத்திருக்கிறார். ஒரு தொடக்கம் ஒன்றிய தலைவர் 9 ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதுக்கு மேல இதுக்கு வந்து நிறைய இந்த உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு ஒரு பிளஸ் அதிகமா அதாவது அதிகமா வெற்றி சதவீதம் கிடைத்த கட்சி பாட்டாளி இவ்வளவு போட்டியிட்டோம். 52 விழுக்காடு நான் போட்டியிட்டது நான் வெற்றி பெற்றிருக்கோம். 52 விழுக்காடு நமக்கு திமுக 50 விழுக்காடு திமுக 44 விழுக்காடு நம்ம வந்து அதிகமா போட்டியிடுறது அதிக வெற்றி பெற்றது விழுக்காட்டு நாம் தான். எப்படின்னா சில இடத்துல கொடுத்த சீட்டு தெரியல நம்ம அதெல்லாம் நிறைய பிரச்சனை மீறியும் நாம் வெற்றி பெற்றோம் என்றால் நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கு. மக்களை அணுகுமே இந்த தம்பிகள் தங்கைகள் மக்கள்படை மூலமாக இங்கே மக்களை அணுகினால் நிச்சயமாக நமக்கு மக்கள் வாக்களித்து நம்முடைய இலக்கை அடைய மக்கள் நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் மனதில் வையுங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இன்னைக்கு மைய செய்தி அமைப்பு தங்க வேண்டும். அமைப்பு தங்க வேண்டும். நம்ம இந்த மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இதுக்கு முன்பு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் அவர்கள் இல்லாத ஒரு சூழல் திமுக அப்படின்னு சுத்தமா இல்லாத ஒரு சூழல் நம்மை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் வளர்ச்சி என்றால் பாட்டாளி நம் கட்சி நம் மூலமாக தமிழ்நாட்டில் பல நல்ல வளர்ச்சி திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறாரே இளைஞர்கள் நீங்கள் எல்லோரும் மக்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து அவர்களை ஊக்குவித்து நாம் அவர்களை நாம் நாடி நமக்கு அவர்கள் வாக்களிக்கின்ற வகையில் நீங்கள் எல்லோரும் இந்த பொதுக்குழுவை அன்போடு ஆசத்தோடு வேண்டுகோள் விடுத்து அமர்கின்றேன். நிறைய செய்தி சொன்னார் ஒரு முக்கிய தகவல்